ஃபர்ஸ்ட் பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான்ஸ் நடக்கும்போது 25,000 ஆடியன்ஸ் முன்னால நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறேன். புக் யோர் டிக்கெட்ஸ் நவ. என்னங்க கேப்ரியலா சொல்லஸ் திடீர்னு மீன் வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப இருந்துங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் கியூரியஸா உள்ள போய் பார்க்கும்போதுதான் தெரியுது, ஆனா இது இவங்க நடிக்கக்கூடிய படத்துடைய ஒரு சீனுங்க. எஸ், அததான் இவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. N4 அப்படின்ற ஒரு படத்துல இப்ப அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த படம் March 24th ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவை தான் இவங்க அவங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. காசிமேடு மீன் மார்க்கெட் எவ்வளவு ரஷ்ஷா இருக்கும், பயங்கர பிஸியா இருக்கும்ல, அப்படிப்பட்ட பிஸியான இடத்துல தான் இங்க ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ இவங்க மீன் வியாபாரம் பண்ற மாதிரியான ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஷாட்டை தான் இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் அப்போ கிடைச்ச ஒரு சின்ன டைம்ல இது நாங்க பண்ணிட்டு இருந்தோங்க. மிடில் ஆஃப் ஷாட் இன் காசிமேடு மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த இவங்களுடைய ஃபேன்ஸ் என்னக்கா நிஜமாலுமே மீன் வியாபாரம் பண்றீங்களா, மீன் எவ்வளோ அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரியலாவே அவங்க வந்து அங்க மீன் வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு, வேற லெவல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே. சோ கண்டிப்பா இதுலயும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behindwoods. நான் வந்து